கண்ணான கண்ணே சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. அம்மா, இந்த நல்ல செய்திய வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும் போல ஆசையா இருக்குமா. நான் கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. ஆனா நான் ஏன் சொல்லலன்னு உங்களுக்கே தெரியும். சீக்கிரம் அப்பா விடுதலை ஆகி வெளியில வரணும்மா. அது வரைக்கும் இந்த நல்ல விஷயத்த யுவா கிட்ட கூட சொல்லாம மறைக்கிறது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்குமா. பாப்பா, இது அம்மா உனக்காக எழுதுற டைரி. நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் இந்த நாளை மறக்கவே முடியாது. நீ எனக்குள்ள உருவாகிறத இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னோட 10 வருஷ தவத்துக்கு கிடைச்ச வரும் நீ, எனக்கு அம்மாங்கிற அந்தஸ்த கொடுக்க வந்த தெய்வம் நீ. இந்த நிமிஷமே உன்னை பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா இருக்கு. நானும் உங்க அப்பாவும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, உங்க வயிற்றுல நான் இருக்கும்போது எனக்காக இந்த டைரியை எழுதுனீங்க. அந்த டைரியை நான் படிக்கும் போதெல்லாம் நீங்க என் கூட பேசுற மாதிரியே இருக்கும். அப்பா உங்களை எந்த அளவுக்கு நேசிச்சாரு, உங்களுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, எவ்வளோ நல்லவர், இதெல்லாம் நீங்க எனக்கு டைரியில எழுதி வச்சுட்டு போன வார்த்தைகள் எனக்கு அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்குமா. இவ்வளோ நாள் அப்பா என்னை வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம், ஆனா இப்போ அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டாருமா. என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பரிசும் வெல மதிக்க முடியாத சொத்தும் அப்பாவோட அன்புதான். இனி அது எனக்கு முழுசா கிடைக்க போதுன்னு நான் நம்புறேம்மா. அப்பா நிரபராதினி விடுதலையாகி வந்ததும் நான் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்க காத்திருக்கேன். அந்த பரிசு நீங்க தான்மா. நீங்க தான் எனக்குள்ள வளர்றீங்க. மறுபடியும் நீங்க இந்த உலகத்துக்கு வரப்போறீங்க. இந்த நல்ல செய்திய அப்பா கிட்ட தான் நான் முதல்ல சொல்ல போறேன். நான் இந்த பூமிக்கு வர்றதுக்காக உங்க உயிரையே நீங்க தியாகம் பண்ணீங்க. இப்ப நீங்க திரும்ப வரப்போற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. அப்பா மட்டும் இல்லம்மா, நான் கன்சீவா இருக்கிற விஷயம் யுவாக்கு தெரிஞ்சா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பா உங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி அவனும் உள்ளங்கையில வச்சு என்னை தாங்குவாமா. யுவா, சாரிடா, உன்கிட்ட சொல்லாம மறைக்கிறது கில்ட்டியா தான் இருக்கு. ஆனா நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு தெரியும். எப்பவுமே நீ சப்போர்ட்டா என் கூட இருந்திருக்க. ஏன்னா நீ வேற நான் வேற இல்லை. உன்னை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் நீ என் பக்கத்தில் இருக்கணும் போல ஆசையாக இருக்குது.